அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தனேஷ்குமார். உலக அளவில் மூன்றாவது இடத்துல, அதாவது உலக அளவில் நிறைய பேருக்கு இருக்கிற வியாதிகளில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய 10% அளவுக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த பிரச்சனைக்கு பேர் வந்து மைக்ரைன், அதாவது ஒற்றை தலைவலி அப்படின்னு பேர். இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது உலக அளவில் மூன்றாவது இடத்துல இருக்குது நிறைய பேருக்கு வரக்கூடிய வியாதி அப்படிங்கிற வகையில். இது வந்து 2 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம் வரைக்கும் இந்த தலைவலி வந்ததுன்னா தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அளவில் இதுதான் காரணம்னு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு நிறைய இதனால் வரலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் நம்மளுடைய முதல்ல வந்து மைண்டு சம்மந்தப்பட்டது சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, பதட்டம், ஆங்ஸைட்டி, கோபம், அதே மாதிரி நம்மளுடைய வருத்தங்கள், நம்ம ரொம்ப டீப்பு ரொம்ப போட்டு குழம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால் வந்து இந்த மாதிரியான தலைவலி வந்து வரலாம் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வயிறு சம்மந்தப்பட்டது, அதாவது அஜீரணம், மோஷன் சரியாக போகலை, அதிகமாக புளிப்பு சாப்பிட்றதுனால, சாக்லேட் சாப்பிட்றதுனால, அதே மாதிரி பேஸ்ட்ரி ஐட்டம் சொல்லக்கூடிய கேக் ஐட்டம்ஸு, க்ரீம் ஐட்டம்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுனால, கோகோ கோலா, பெப்சி இந்த மாதிரியான விஷயங்கள் குடிக்கிறதால, அல்லது டீ காஃபி நிறையா எடுத்துக்கிறதுனால வயிறு இரிட்டேட் ஆகும்போது இந்த தலைவலி வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சென்சரி, அதாவது ரொம்ப சத்தம் இருக்கிற இடத்துல நம்ம வேலை செய்கிறதுனாலையும், ரொம்ப வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை செய்கிறதுனாலையும், சவுண்டுனால ரொம்ப இரிட்டேஷனால் வரக்கூடியதுனால அதனாலையும் இந்த தலைவலி வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. இன்னொரு பக்கம் கிளைமேட், அதாவது வெயில் காலம், குளிர்காலம் இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி வரும்பொழுது அதனாலையும் இந்த தலைவலி வருது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து லேடிஸாக இருந்தால் மென்சஸ் டயத்தில் பீரியட்ஸ் வந்து சரியாக போகலை அல்லது ரொம்ப போகுது, அந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாலையும் இந்த மைக்ரைன் தலைவலி வருது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. பொதுவாக இந்த தலைவலி வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் பாய்ஸை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆண்களாக இருந்ததுன்னா அதாவது டீனேஜுக்கு முன்னாடி உள்ள வயதுகளில் வந்து ஆண்களுக்கு பாதிப்பும், டீனேஜுக்கு பிறகு வந்து பெண்களுக்கு அதிக பாதிப்பும் வந்து தருதுங்கிறாங்க. உலகளாவிய ஆய்வு அப்படிங்கிறது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த தலைவலி வந்து அதிகமாக வருதுங்கிறது சொல்லுது. சரி, இந்த தலைவலியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 வகையாக சொல்கிறாங்க. அதாவது மைக்ரைன் தலைவலியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வித் ஆரா, இன்னொன்று வித்தவுட் ஆரா. வித்தவுட் ஆரா அப்படிங்கிறது வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபோட்டோஃபோபியா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நேரடியாக தலைவலி வந்துடும். தலைவலி வரும்போது எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு ரூமில் போயிட்டு, வெளிச்சம் இல்லாமல் அப்படியே ஒரு டார்க் ரூமில் போய் அமைதியாக படுத்துக்கிட்டு, ஏதோ டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அமைதியாக படுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன், கடுமையான தலைவலியை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த வித் ஆரா அப்படிங்கிறது வந்து கிளாசிக்கல் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க, கிளாசிக்கல் மைக்ரைன் அப்படிம்பாங்க. இதில் வந்து எப்படின்னா, கண் முதல்ல வந்து கண்ணுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஒரு பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கண் வலி வரும், அதுக்கப்புறம் வந்து இந்த வலி மெதுவாக ட்ராவல் ஆகி பின்மண்டைக்கு போகும், அதுக்கப்புறம் வந்து வாமிட் வரும், அதுக்கப்புறம் இந்த கண் வலி போய் பின்மண்டை கனமாக வந்து வலி வந்துடும் அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கல் ஹெட்டேக் மைக்ரைன்பாங்க. இது வந்து முன்னாடி சொன்னதை விட ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் வரும். டிபிக்கல் மைக்ரைன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படிங்கிறாங்க. சரி, இந்த தலைவலிக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, ஆங்கில வைத்தியத்தில் இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. அப்பப்போ வலி வந்தால் மாத்திரை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். பட் அந்த மாதிரி மாத்திரைகள் அப்படிங்கிறதுல இப்போ தான் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, நிறைய சைட் எஃபெக்ட் வருது, வயிறு தொந்தரவு வருது அப்படிங்கிறதுனால, அதை எடுத்துக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறதுனால, இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு பார்க்கும்போது ஹோமியோபதியில் இதுக்கான மருந்து இருக்குது. அதாவது பெல்லடோனா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. பெல்லடோனா அப்படின்னா லத்தீன் மொழியில் அழகான இளம்பெண்ணுன்னு அர்த்தம், மறக்க மாட்டீங்க கண்டிப்பாக. அதாவது பெல்லா அப்படின்னா அழகானன்னு அர்த்தம், டோனா அப்படின்னா இளம்பெண் அர்த்தம். ஸோ ஒரு அழகான இளம்பெண் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து, ஹோமியோபதி மருந்து இருக்குது. இதுதான் அந்த பெல்லடோனா அப்படிங்கிறது. இதை வந்து நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பில்ஸில் போட்டு கொடுப்பாங்க, அதை வந்து வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலியை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆங்கில மருந்துக்கு பதிலாக இந்த மருந்தை மருத்துவர் சொன்ன டாக்டர் வந்து என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காரோ அந்த பீரியடில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வலி கம்ப்ளீட்டாக நின்றும். ஒருவேளை இதுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸ் மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டாலுமே இந்த வலியிலிருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மீளலாம். ஏன்னா மைக்ரைன் நிறைய வந்து ஹோமியோபதியில் வந்து சரியாயிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் ஒன்று சொல்லி தரப்போகிறேன். அந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து
அவுட்டர் கேட் அப்படின்னு பேர். இதை வந்து TE5 சொல்லுவாங்க. நம்ம மணிக்கட்டு இந்த ரெண்டு எலும்புகள் இருக்குது இல்லைங்களா, இதிலிருந்து இப்படி இந்த ரெண்டு விரலை வச்சு இந்த இடம் இந்த தாண்டி இந்த இடத்துல வந்து தலைவலி வரும்போது, அந்த தலைவலி அட்டாக் வரும்போது நீங்கள் வந்து இதை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வலியானது இம்மீடியட்டாக குறையும். இதை வந்து ரொம்ப அவுட்ரு அருமையான ப்ரெஷர் பாயிண்ட். இதுக்கு பேர் வந்து அவுட்டர் கேட்டுன்னு பேர். இதுக்கு கீழே வந்து இன்னர் கேட்டுன்னு ஒன்று இருக்குது, இது வந்து அவுட்டர் கேட். இந்த இடம் வந்து அருமையாக வந்து அந்த தலைவலியை உடனடியாக குறைக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இது. ஸோ இது எங்கேயாவது போகிறீங்க, மருந்து எதுவுமே இல்லை, தலைவலி வந்துருச்சு, ஸோ மாத்திரைக்கு பதிலாக இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இதுலேயே அந்த வலியானது நின்றோம். இப்படி தான் மைக்ரைனுக்கு வைத்தியம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டு ஒரு லேடி, ஒரு 35 லேடி வந்து அவங்க மாமியார் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க மாமி உட்காரும்போது அந்த மாமியார் வந்து வலது பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அந்த லேடிக்கு. என்ன மேடம், எப்போ இருந்த தலைவலி என்ன எதுன்னு விவரம் கேட்கும்போது, ஒரு 3 தலைவலி டாக்டர். 3 ஏன் மேடம், அதுக்கு முன்னாடி இல்லை டாக்டர், கல்யாணம் என்னைக்காச்சும் அன்னையிலேருந்து எனக்கு தலைவலி டாக்டர் அப்படின்றாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், சரி பண்ணிடலாம். என்ன மேடம், டெய்லி தலைவலி இருக்கா அல்லது விட்டு விட்டு வருதா, வாரம் 1-2 இருக்கான்னு கேட்கும்போது, எனக்கு டெய்லி தலைவலி தான் டாக்டர், ஏன் கேட்குறீங்க அப்படின்னாங்க. எந்த பக்கம் மேடம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருதுன்னு கேட்கும்போது, மாமியார் வலது பக்கம் உட்காந்துருந்தாங்க. வலது பக்க தலைவலி சார், சமயங்களில் இடது பக்கத்துலேயும் இந்த தலைவலி வந்து வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு நான் வந்து வைத்தியம் பண்ணிடலாம் மேடம். எவ்வளோ நாளைக்கு மேடம் மருந்து வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இந்த தலைவலியை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டிடணும், இந்த தலைவலியே எனக்கு வரக்கூடாது, இந்த தலைவலினால எனக்கு பெரிய துரோதனையாக இருக்குது, இந்த தலைவலியை எப்படியாவது நீங்கள் வந்து ஒழிச்சிருங்க டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த தலைவலியை நீங்கள் வந்து ஒழிச்சு கொடுத்துட்டிங்கன்னா புண்ணியமாக போகும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எதுனாலும் பார்த்துக்கலாம் டாக்டர், கொஞ்சம் பார்த்து இந்த தலைவலியை மட்டும் எனக்கு ஒழிச்சு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இவங்க டபுள் மீனிங்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம டாக்டராக இல்லை கூலிப்பட தலைவனாங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, மேடம் நான் மருந்து தர்றேன், அதுக்கு நீங்கள் சொன்ன தலைவலி குறையும், மற்றபடி நீங்கள் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற தலைவலிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் மேடம், ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். ஸோ மைக்ரைனுக்கு ஒரு பெல்லடோனா அப்படிங்கிற அழகான இளம்பெண் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தரக்கூடிய அழகான ஹோமியோபதி மருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து அவுட்டர் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய TE5 சொல்லக்கூடிய ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது ரெண்டையும் பயன்படுத்திக்கோங்க, பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.